ஹாய், ஹலோ, வெல்கம் டு தமிழ் செய்தி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா, ஸ்க்ரீன் சீன் மீடியா என்டர்டைன்மெண்ட் அவங்களோட இருட்டு ஃபிலிமோட அஃபிஷியல் டீசரை இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஒரு சின்ன டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே தெரியுது, இந்த ஃபிலிம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹாரர் பேஸ்டு ஃபிலிம் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. இந்த ஃபிலிமோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா துரை. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் மெயின் லீடில் நடிக்கிறது நம்ம சுந்தர் சி தான். ஏன்னா இவர் முன்னாடி எல்லாம் நிறைய ஹாரர் ஃபிலிம்ஸை வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருந்தார். இப்போ அதில் வந்து மெயின் லீடாக, அதாவது ஹீரோவாக பண்றாருன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, இவர் கூட பாத்தீங்கன்னா சாக்ஷி சௌத்ரி, சாய் தன்ஷிகா, விடிவி கணேஷ், யோகி பாபு, விமலா ராமன் இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க. சோ ஹியூமருக்கும் இந்த படத்துல பஞ்சம் இருக்காது அப்படின்னே சொல்லலாம். இதுல மியூசிக் பாத்தீங்கன்னா கிரீஷ் அப்படிங்கிறவர் மியூசிக் பண்றாரு, எடிட்டர் ஆர் சுதர்ஷன். அது மட்டும் இல்ல, இந்த பிலிம்ல கொஞ்சம் விஎஃப்எக்ஸ் எஃபெக்டும் இருக்கு. சரி, இப்போ ட்ரைலருக்குள்ளே போகலாவாங்க. ட்ரைலர் ஆரம்பித்த உடனே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டனல் மாதிரி இருக்கிற சீனில் வந்து ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு சீன் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தன்ஷிகாவோட கண், அது ஆக்சுவலாக அந்த வேகமாக அப்படியே ஒரு டெரராக ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு நெக்ஸ்ட்டு சீன் வருது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சுந்தர் சி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வருது. ஆக்சுவலாக அவர் இதில் வந்து போலீஸாக நடிக்கிறாரு அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஏன்னா இந்த ட்ரைலர்லேயே வந்து அதை பார்த்தாவே நல்லாவே தெரியுது. அந்த யூனிஃபார்மில் அவர் ரொம்பவே ஸ்மார்ட்டாக இருக்கார். அதுக்கடுத்து சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒட்டகத்து மேலே ஒரு பொண்ணு உட்காந்து வர மாதிரி இருக்குது. அது என்ன சீன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெளிவாக புரியல. அதுக்கப்புறம் நிறைய இன்வெஸ்டிகேஷன் நடக்கிற மாதிரி, சுந்தர் சி வந்து யோசிக்கிற மாதிரி, அந்த மாதிரிலாம் நிறைய சீன் வருது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து பயப்படுற மாதிரி, அதாவது இந்த விடிவி கணேஷும் அப்புறம் கூட இருக்கிறவங்க கான்ஸ்டபிள்ஸ் குரூப் எல்லாம், அதாவது ஒரு போலீஸ் குரூப்ஸ் எல்லாம் வந்து ஒரு பில்டிங்க்கு வெளியே இருந்துட்டு ஜன்னல் வழியாக உள்ளே பார்க்குற மாதிரி, ஒரு வேளை உள்ளே பேய் கூட இருக்கலாம், அதை பார்க்குறாங்களா என்னமோ தெரியல, பயந்துட்டு பார்க்குற மாதிரி ஒரு சீன் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தையை காட்டுறாங்க. ஒருவேளை அந்த குழந்தைகிட்ட போயிருக்கா என்னன்னு தெரியல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர், அதாவது அவங்க வந்து நன்னா இல்லை என்ன இதுன்னு தெரியல. ஆக்சுவலாக அந்த சீனெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து காஞ்சூரிங் இந்த மாதிரி படத்தை தான் வந்து ஞாபகப்படுத்துது. ஒருவேளை அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் சுட்டுட்டாங்களோ என்னமோ. அதுக்கப்புறம் நிறைய வந்து பேய் பயமுறுத்துற மாதிரி நல்ல ஃபாஸ்ட் மூவிங் சீன்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சுந்தர் சி வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி, அதாவது ஒரு வாலில் வந்து பிளட்டை இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு முஸ்லீம் லேடி வந்து உட்காந்து ஏதோ பண்ணுற மாதிரி ஒரு முஸ்லீம் ஜென்னை வந்து ஒருத்தரை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய வந்து இந்த ஸ்க்ரீனில் வந்து என்ன நம்ம இதுன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ற சீன் தான் இருக்கு. அதுக்கப்புறம் மெயினான ஒரு சீன் பாத்தீங்கன்னா தன்ஷிகா வந்து ஒரு குழந்தையோட கன்னத்தை வந்து நாக்கால நக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கு. ஒருவேளை தன்ஷிகா தான் பேயா இல்ல யாரு பேய் அப்படின்னு தெரியல. அப்புறம் எல்லாம் வேகமா பயந்துட்டு கத்துற மாதிரி அந்த மாதிரி அப்படியே அந்த ட்ரெய்லர் போகுது. கடைசியில பாத்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா முஸ்லிம்ஸோட அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் ரஜீம் அப்படிங்கிற அந்த வாசகத்தோட முடியுது. அந்த வாசகத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைத்தானிடம் இருந்து பாதுகாப்பு இறைவனிடம் காவல் தேடுகிறேன் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தோட அந்த ட்ரெய்லர் முடியுது. ஸோ ஒருவேளை இது வந்து எதை, அந்த வாய்ஸ் பார்த்தீங்கன்னா கேர்ளோட வாய்ஸில் இருக்கு. ஒருவேளை முஸ்லீம்ஸோட இது மெயின் பண்ணி இந்த படம் எடுத்திருக்காங்களா எப்படின்னு தெரியல. ஆனால் அந்த ட்ரெய்லர் பார்க்கவே ரொம்பவே ஹாரராக பயமுறுத்துற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த வித சந்தேகமும் இல்லை. இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு வந்து உங்கள் கருத்துக்களை மறக்காமல் எங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ் செய்தியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.